அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது 1996 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் வேதியியலில் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அதற்கான பதில்கள். ஒரு கிராமில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன? ஆன்சர் 1.09 × 10⁻²⁷ எலக்ட்ரான்ஸ். ஒரு கிராமில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன? 1.09 × 10⁻²⁷ எலக்ட்ரான்ஸ். செகண்ட் க்வெஸ்டின், லோதர் மேயரின் அணுப்பருமன் கோட்டின் முகடுகளில் காணப்படும் தனிமங்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அலஜென்கள் என்று அழைப்பார். லோதர் மேயரின் அணுப்பருமன் கோட்டின் முகடுகளில் காணப்படும் தனிமங்கள் அலஜென்கள் என்று அழைக்கப்படும். கால்சியம் கார்பைடு குளிர்ந்த நீருடன் வினைபுரியும் போது வெளிவரும் வாயு அசிட்டிலின். கால்சியம் கார்பைட் குளிர்ந்த நீருடன் வினைபுரியும் போது வெளிவரும் வாயு அசிட்டிலின். ரப்பரை பதனிடுவதற்காக பயன்படுத்தப்படும் தனிமம் எது? ஆன்சர் சல்பர். ரப்பரை பதனிடுவதற்காக பயன்படுத்தப்படும் தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சல்பர். யூரியா மிகவும் நல்ல உரம், ஏனெனில் இதில் நைட்ரஜனின் அளவு மிகவும் அதிகம். யூரியா மிகவும் நல்ல உரம், ஏனெனில் இதில் நைட்ரஜனின் அளவு மிகவும் அதிகம். நகைகள் செய்யப்படும் தங்கம் எந்த உலோக கலவைன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் பிளஸ் தாமிர உலோக கலவை. நகைகள் செய்யப்படும் தங்கம் எந்த உலோக கலவை சார்ந்ததுனா தங்கம் பிளஸ் தாமிரம். ஹைட்ரஜன் தொகுதியில் எலக்ட்ரான் கவர் ஆற்றல் குறைவாக உள்ள தனிமம் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா அயோடின். ஹைட்ரஜன் தொகுதியில் எலக்ட்ரான் கவர் ஆற்றல் குறைவாக உள்ள தனிமம் அயோடின். ஆவி நிலையில் பாஸ்பரஸின் அமைப்பு P4. ஆவி நிலையில் பாஸ்பரஸின் அமைப்பு P4. அமோனியா என்பது ஓர் காரம். அமோனியா என்பது ஓர் காரம். வடித்து பிரித்த ஆல்கால் என்பது 95% எத்தனால் ஆனது. வடித்து பிரித்த ஆல்ககால் என்பது 95% எத்தனால் ஆனது. பல கரிம சேர்மங்கள் ஒரே மூலக்குறு வாய்ப்பாட்டை பெற்றும் பௌதிக மற்றும் வேதியியல் பண்புகளில் மாறுபட்டும் உள்ளது. இவ்வகை கோட்பாடு ஐசோமெரிசம் என்று அழைக்கப்படுகிறது. பல கரிம சேர்மங்கள் ஒரே மூலக்குறு வாய்ப்பாட்டை பெற்றும் பௌதிக மற்றும் வேதி பண்புகளில் மாறுபட்டும் உள்ளது. இவ்வகை கோட்பாடு ஐசோமெரிசம் என்று அழைக்கப்படுகிறது. சமையல் சோடாவின் வேதியியல் பெயர் என்ன? சோடியம் பைகார்பனேட். சமையல் சோடாவின் வேதியியல் பெயர் என்ன? சோடியம் பைகார்பனேட். தொழிலியல் முறையில் எத்திலீனை பாலி எத்திலீனாக மாற்றும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிமராக்குதல். தொழிலியல் முறையில் எத்திலீனை பாலி எத்திலீனாக மாற்றும் முறை பாலிமராக்குதல் என்பர். எப்சம் உப்பு என்பது MgSO4 7H2O. எப்சம் உப்பு என்பது MgSO4 7H2O. அதாவது MgSO4 மெக்னீசியம் சல்ஃபேட் 7H2O. H2O நீரை குறிக்கக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரணும்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.